Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. தமிழ் சினிமாவில் ஒரு சில இயக்குநர்களோட படங்கள் அப்படின்னாலே அதில் ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மற்ற இயக்குநர்கள் காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை வந்துட்டு புகுத்தக்கூடியதில் செல்வராகவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான இயக்குனர் அப்படின்னே சொல்லி ஆகணும். பெரும்பாலும் செல்வராகவன் தன்னோட தம்பி தனுஷோட படங்களை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் தனுஷோட திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு புனையாக அமைஞ்ச படம் அப்படின்னு சொன்னால் புதுப்பேட்டை அப்படிங்கிற படம் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு இளைஞன் எப்படி தாதாவா மாறுறான் அப்படிங்கறத படத்தோட கதையா வச்சிருப்பாங்க. இந்த படத்துல தனுஷ் பாத்தீங்கன்னா மாறுபட்ட நடிப்பால எல்லாரோட பாராட்டுகளையுமே பெற்றிருந்தாரு. இந்த மாதிரியான நிலையில 10 வருஷத்துக்கு அப்புறமா புதுப்பேட்டை படத்தோட 2வது பாகம் எப்போ வரும்னு இப்ப ரசிகர்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல செல்வராகவன் இயக்கத்துல கார்த்தி, பார்த்திபன், ஆண்ட்ரியா, ரீமா சென் நடிப்புல வெளியான படம் தான் 1001. இந்த படமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். குறிப்பா புதுப்பேட்டை படமா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் 1001, இந்த படம்லாம் வந்துட்டு அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல பேசப்படல. இது மட்டும் இல்லாம 1001 அண்ட் புதுப்பேட்டை இந்த 2 படங்களுக்கும் அப்போதைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கல. காலம் செல்ல செல்லதான் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட பார்ட் 2க்காக ரசிகர்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட 2வது பாகமும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் அடிபட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல செல்வராகவன் பாத்தீங்கன்னா புதுப்பேட்டை மற்றும் 1001 படத்தை பத்தி பேசியிருந்தாரு. இந்த 2 படங்களோட 2வது பாகம் கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு செல்வராகவன் கண்டிப்பா சொல்லியிருக்காரு. இது போக முதல்ல புதுப்பேட்டை படத்தோட 2வது பாகம் தான் உருவாக இருக்கிறதா வந்து செல்வராகவன் சொல்லியிருந்தாரு. இதனால தனுஷ் ரசிகர்கள் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியில இருக்காங்க. சமீப காலமா தனுஷ் தொடர் தோல்வி படங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில தனுஷ் நடிப்புல உருவாயிட்டு இருக்க திருச்சிற்றம்படம் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு தியேட்டர்ஸ்ல வெளியாக இருக்கு. இந்த படம் மீது தனுஷ் ரொம்பவே நம்பிக்கையோட வந்துட்டு இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காரு. இது போக தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகள்ல உருவாயிட்டு வர வாத்தி படத்திலையும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு தனுஷ். இது மட்டும் இல்லாம செல்வராகவன் இயக்கத்துல நானே வருவேன் இந்த படத்திலையும் இப்போ தனுஷ் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுமே இதே கூட்டணியில மறுபடியும் புதுப்பேட்டை படத்தோட பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்க புதுப்பேட்டை பார்ட் 2 இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க.